அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஹோம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது, இந்த வாரம் 1/7/2019 திங்கக்கிழமையில இருந்து 5/7/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் எந்த மாதிரியான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு போன வாரம் முடிவடைந்ததுல, அதுல டெக்னிக்கலா நம்ம எப்படி என்ன ரேட் வந்தா ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் டெக்னிக்கலாவும் அனலைஸ் பண்ண போறோம். இந்த தகவல் உங்களுக்கு இந்த வார ட்ரேடிங்க்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள் சந்தேகங்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க மதுரையில நடக்கிற இலவச பங்கு சந்தை பயிற்சியில கலந்துக்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே நான் மதுரையில நடக்கிற இலவச பங்கு சந்தை பயிற்சி பத்தின டீடைல்ஸ் வீடியோவை அட்டாச் பண்ணிருக்கேன். பிளஸ் கீழே இருக்கிற ஆன்லைன் ஃபார்ம்ல உங்க டீடைல்ஸ் நீங்க மறக்காம தகவல்களை பதிவு செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம். இதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. இந்த மீட்டிங் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃப்ரீ தான். இதுக்கு நீங்க எந்த சார்ஜஸும் பே பண்ண வேண்டியது கிடையாது. நீங்க பண்ண வேண்டியது, இந்த ஆன்லைன் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சீட் அலோகேட் ஆயிடும். ஸோ இது வந்து நல்ல ஒரு அட்வான்ஸ்டான ப்ரோக்ராம். இதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ மீட்டிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது, இப்ப நம்ம இந்த வாரம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில பங்குகள். ஃபியூச்சர்ஸோட ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஓரளவு அதிகரித்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அத்தானி பவர், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், எஸ் பேங்க், PNB, ITC, ICICI பேங்க், சேல், SBI பேங்க், அசோக் லீலாண்ட், டாடா மோட்டார்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா, ONGC, இன்ஃபி, வேதாந்தா, JSW ஸ்டீல். இப்ப டெக்னிக்கலா இந்த ஸ்டாக்கை பத்தி பார்க்கலாம். ஸோ எஸ் பேங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு 100 முக்கியமா சொல்லணும்னா 112 அப்படிங்கிற லெவல தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு இந்த எஸ் பேங்க்ல ஃபியூச்சர்ஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாளைய பங்கு சந்தையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை நம்ம கவனத்துல வச்சுக்கலாம். அதை தொடர்ந்து அதிகமளவு நமக்கு ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து கூடுதுன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 165 அப்படிங்கிற லெவல தாண்டி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ஸ்ல டாடா மோட்டார்ஸ்ல நமக்கான ஒரு ட்ரேடிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது அசோக் லீலாண்ட் இப்பவே வந்து பையிங் லெவல்ல தான் இருக்கு. ஸோ 85 அப்படிங்கிற லெவலுக்கு மேல நாளைய பங்கு சந்தையில அசோக் லீலாண்ட் ஓபன் ஆச்சுன்னா அசோக் லீலாண்டோட ஃபண்டமெண்டல் நியூஸும் இந்த இயர் ஆன் இயர் சேல் ஆட்டோ சேலை கம்பேர் பண்ணும்போது மந்த் ஆன் மந்த் சேல் ப்ராஃபிட்ல பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் இயர் ஆன் இயர் சேல் டவுன்ல இருந்தாலும் மந்த் ஆன் மந்த் டேட்டாவை ப்ராஃபிட்டபிளா பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பங்குல டாடா மோட்டார்ஸ் 165 தாண்டும் போதும் அசோக் லீலாண்ட் வந்து 85 கட் பண்ணும் போதும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் டெக்னிக்கலாவும் இருக்கு. ஸோ எஃப்என்டோல இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ நம்ம கவனிக்கலாம். அடுத்தது ஃபியூச்சர் ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிகரித்த ஸ்டாக் எஸ்பிஐ பேங்க். எஸ்பிஐ பேங்க்குமே 364 மேல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ 364 மேல நாளைக்கு கேண்டில் ஓபன் ஆச்சுன்னா நீங்க தாராளமா எஸ்பிஐ பேங்க்ல ஃபியூச்சர்ஸ்ல உங்க ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ஃபியூச்சர் ஓபன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச ஸ்டாக்ஸ் எதுவும் குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஆனா விலை வந்து பிரீமியத்துல முடிவடைந்த சில ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி, போஷ் லிமிடெட், MRF, நிஃப்டி, பஜாஜ் பினான்ஸ் சர்வீஸ், நெஸ்டல் இந்தியா, மாருதி, HDFC பேங்க், அதுக்கப்புறமா பிரிட்டானியா, TCS, SRF, இண்டிகோ, கோட்டாக் மகேந்திரா பேங்க், ஸ்ரீ சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி, UBL, ரிலையன்ஸ், பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸ், ஏசியன் பெயிண்ட், ஹிந்துஸ்தான் யூனிலீவர். ஸோ இந்த ஸ்டாக்ல சில முக்கிய பங்குகளை நம்ம டெக்னிக்கலா பார்க்கலாம். UBL பங்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவு வந்து வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ், அதாவது மூவிங் ஆவரேஜை தாண்டி தான் க்ளோஸ் ஆகி பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. ஸோ 1350 அப்படிங்கிற 1345 அப்படிங்கிற லெவலுக்கு மேல பாசிட்டிவா போகும்போது இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ யூபிஎல் வந்து டெக்னிக்கலா பையிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நாளையும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஏசியன் பெயிண்ட் நல்ல பையிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இதோட மூவிங் ஆவரேஜ் வந்து இது தாண்டி கிராஸ் ஆகுது. MACD-லயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஏசியன் பெயிண்ட பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ்ல நாளைக்கு நீங்க அதிக லெவல் விலை வந்து பிரீமியத்துல முடிவடைந்த ஸ்டாக்ஸ்ல நீங்க ஏசியன் பெயிண்ட கவனிச்சீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ல நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாராளமா இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம கவனிக்க வேண்டியது
ஃபியூச்சர்ஸ் விலை டிஸ்கவுண்ட்ல முடிவடைந்த ஸ்டாக்ஸ்ல பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், மைண்ட்ரி, பஜாஜ் ஆட்டோ, ஜெஸ்டைல், பிஇஎல், ஈச்ஆர் மோட்டார்ஸ், என்ஐடி டெக், ஹீரோ மோட்டார் கம்பெனி, டாடா எலெக்ஸி, டெக்மா கேந்திரா, அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் கேபிட்டல், டாடா ஸ்டீல், டிஹெச்எஃப்எல், குமின்சின், பேட்டா இந்தியா ஸ்டாக்ஸ் எல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ டெக்னிக்கலா பார்க்கும்போது ஜெஸ்டைல் ஸ்டாக்கு 725 மேல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிஹெச்எஃப்எல் பொறுத்த வரைக்கும் 68 தாண்டினாதான் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவல்ல இருக்கு. அதே மாதிரி இந்த வாரம் வந்து பெரிய லெவல்ல நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து டெக்னிக்கலாவும் ஃபண்டமெண்டலாவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில நாளைக்கு ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க கவனிக்கலாம். 31,320 மேல பேங்க் நிஃப்டி ஓபன் ஆச்சுன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா அதை பயன்படுத்தி நாம பேங்க் நிஃப்டியில ஒரு சிம்பிள் ட்ரேடிங்க டிரான்சாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட ஒவ்வொரு பல்ஸையும் தெரிஞ்சவங்க தான் பயன்படுத்தணும். ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாம நம்மகிட்ட இருக்கிற கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். சப்போஸ் நம்ம வந்து கேஷ் நம்ம கிட்ட மார்க்கெட் டவுன் ஆனா கூட நாளைக்கு நாளை மறுநாள் ஏறுன்ற ஒரு கான்பிடென்ட் இருந்ததுனால அந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணலாம். பட் ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டியில இருந்து லாட் சைஸ்ல இருந்து ஏகப்பட்ட விதமான லாட் சைஸ் இருக்கும். ஸோ குவான்டிட்டி அதிகமா இருக்கும், மார்ஜினை பேஸ் பண்ணி தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஃபுல் அமௌண்ட் இல்லாத பட்சத்தில் உங்களால கேரி பண்ண முடியாது. ஸோ அந்த லாஸை வந்து நீங்க தெரிஞ்சே விடுவீங்க. ஏன்னா டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டல் ஸ்டாக் ஏறும் தெரியும் போது அதை நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். பட் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்ல உங்களோட மார்ஜின் இல்லைன்னா நீங்க அதை கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ லாஸை வந்து நீங்க ரிஸ்க் எடுத்து அதிகமாக எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட பல்ஸும் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் ஒரு ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணு தெரிஞ்சா மட்டும் அதில் நம்ம கவனம் செலுத்தலாம். ஸோ இது வந்து பேசிக்காக இன்னைக்கு ட்ரேடிங்கை கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி அதிக லெவலில் ட்ரேட் நடந்து அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்த ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா 11,500 புட்டு, 12,000 காலு, 12,500 காலு. ஸோ ஃபியூச்சர்ஸில் நம்ம இந்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் இதெல்லாம் தான். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ பயன்படுத்தி உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அலைஸ் ப்ளூ வந்து உங்களுக்கு ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட பிராக்கெட் ஆர்டர் கவரிங் ஆர்டர் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களோட ட்ரேடிங்கை நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு அதிக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஆட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலை அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற குரூப்பில் டெலிகிராம் லிங்க் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய டெலிகிராம் சேனலை டிடிசெட் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா எந்த ஸ்பேஸும் இல்லாமல் டிடிசெட் தமிழில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். அதே மாதிரி இந்த வாரம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் நம்ம நிஃப்டியோட ட்ரெண்டையும் பார்க்கலாம். ஸோ நிஃப்டியில் வந்து அதிக லெவல் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் இந்த நியூஸ் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11,888 மேலே போச்சுன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ 11,888 அப்படிங்கிற லெவலில் தாண்டா மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன பீக் கொடுக்கும். ஸோ வேற சில முக்கியமான டூலையும் நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா உங்களோட ட்ரெண்டை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சூப்பர் ட்ரெண்ட் அப்ளை பண்ணுறேன். சூப்பர் ட்ரெண்டை இப்போ நெகட்டிவ்ல தான் காட்டுது. ஸோ 11,888 அப்படிங்கிற லெவலில் தாண்டும் போது உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் மாறுச்சுன்னா நிஃப்டிலையும் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அலைஸ் ப்ளூவோட பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் தொடங்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே நான் அலைஸ் ப்ளூவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலில் என் நம்பர் இருக்குது, என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் வந்து நீங்கள் எந்த ஊரோ அதுக்கேற்ற மாதிரியான பீப்புள்ஸ்கிட்ட உங்கள் நம்பர் கொடுத்து பேச சொல்கிறேன். ஸோ மதுரை மீட்டிங்கில் மறக்காமல் கலந்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேசிக் இன்ஃபர்மேஷனில் இருந்து மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ் என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதுல தொடங்கி டெக்னிக்கலாக முக்கியமாக
சில கால்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். டெக்னிக்கலா சில இண்டிகேட்டர்ஸை ஃபாலோ பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ ஃபியூச்சர்ஸ்ல இந்த வாரம் நீங்க ப்ராஃபிட் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீடியோ உங்களை தேடி வரதுக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வார ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் இந்த வீக் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக போக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.